போக்குவரத்து தொழிலாளர்களின் ஆரம்ச கோரிக்கைகளை அரசு ஏற்காததால் சென்னை பல்லவன் இல்லம் முன்பு அண்ணா தொழிற்சங்கம், சிஐடியு போன்ற தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தமிழ் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தமிழ், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம் வருண்யா. அரசோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதாவது பிணக்கு காரணமாக ஆறு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாமல் முத்தரப்பு பேச்சுவார்த்தையும் போக்குவரத்து தொழிற்சங்களோடு அரசாங்கத்திற்கு நிராகரிக்கப்பட்டு தற்போது வரை எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படாமல் இருக்கிறது. அதாவது முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஆறு அம்ச கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாது பழைய ஊதிய கோரிக்கையை மாற்ற வேண்டும். அது மட்டுமல்லாது ஏற்கனவே இருக்கின்ற 15 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளாகவே பல்வேறு விதமான பிணக்குகள் ஏற்பட்டு ஆறு அம்ச கோரிக்கைகளுக்கு முன்பாகவே பல்வேறு விதமான கோரிக்கைகள் தமிழக அரசிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை அமைச்சரும் அதற்கு பின்னதாக தமிழக முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தை ஏற்படுத்த வேண்டும் என்று போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது. முழுவதுமாகவே 2-3 நாட்களுக்கு முன்பாகவே இந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை தொடங்குவதற்கு தயாராக இருந்தது. அதற்கு பிறகாகவும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அழைக்கப்பட்டு போக்குவரத்து தொழிற்சங்கங்களில் இருந்தவர்கள் முழுமையாக அழைத்து பேசப்பட்டிருந்தார்கள். நேற்றைக்கு முழுவதுமாக போராட்டம் நடைபெற்றிருந்தது. சென்னையில் மட்டுமல்லாது எந்த பேருந்துகளும் இயக்கப்படாது என்று நேற்று முன்தினமே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், நேற்றைக்கு முன்தினமே வடபழனியில் இருக்கக்கூடிய பணிமனையிலும் அதற்கு பின்னதாக திருவான்மையில் இருக்கக்கூடிய அந்த பணிமனையிலும் ஐயப்பன்தாங்கலில் இருக்கக்கூடிய பணிமனைகளிலும் போராட்டமானது நடைபெற்று வந்தது. தற்போது வரை எந்த பேருந்துகளும் தமிழக அரசு சார்பில் நாங்கள் பணியில் இருக்கக்கூடியவர்கள் இயக்கவில்லை என்று சொன்னபோது, எப்படி நேற்றைக்கு தமிழக அரசு 95% பேருந்துகள் பணிமனையில் இருக்கக்கூடிய மற்ற பணியாளர்களை வைத்து, அதாவது பயிற்சியில் இருக்கக்கூடிய பணியாளர்களை வைத்தும் பகுதி நேரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பணியாளர்களை வைத்தும் எப்படி பேருந்துகள் இயக்கப்பட்டது, அதுவும் 95% பேருந்துகள் இயக்கப்பட்டது என்ற கேள்விக்கு தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும். ஏனென்றால் தங்களுடைய கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்படாத வகையில் இப்போது வரைக்கும் தமிழகத்தில் பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எங்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை அளித்திருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். தொழிற்சங்கங்கள் மட்டுமல்லாது பகுதி நேரத்தில் இருக்கக்கூடியவர்களும் இந்த பேருந்துகளை இயக்குவதற்கு யார் அனுமதி அளித்தது என்று தற்போது பல்லவன் இல்லம் முன்பாக நடைபெற்று வருகின்ற இந்த போராட்டத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சிவசங்கர் அழைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பின்பாகவும் 95% பேருந்துகள் எப்படி இயக்கப்பட்டது என்று தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்தது என்ற கேள்விகளோடு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 3 நாட்கள் அல்லது 2 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த போராட்டத்தில் அவர்கள் போன மாதமே சொல்லியிருந்தது போல அனைத்து தொழிற்சங்கங்களும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற வேண்டும் என்று அறிவித்திருந்தது. ஆனால் 2 தொழிற்சங்கங்கள் அந்த போராட்டத்தில் பங்கு பெறாமல் பேருந்து இயக்குவதற்கு எப்படி துணிந்திருந்தது என்ற பல்வேறு கேள்விகளை இவர்கள் எழுப்புகிறார்கள். தற்போது பல்லவன் இல்லம் முன்பாக பல்வேறு போக்குவரத்து தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்கள், அதாவது அண்ணா தொழிற்சங்கம் மட்டுமல்லாது பல்வேறு தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வரைக்கும் அரசுடன் எந்த சுமூக முடிவும் எட்டப்படாதது எங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிறதாகவும், நேற்றைக்கு இதுபோன்ற ஒரு சம்பவம், அதாவது பேருந்து செல்லக்கூடிய வழித்தடங்களில் நாங்கள் எங்கெங்கே போராட்டத்தில் ஈடுபட்டோமோ அந்தந்த இடத்தில் இருந்தவர்களை கைது செய்து இதுபோல வைத்திருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது என்றும், தமிழக முதலமைச்சர் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு இந்த போராட்டத்திற்கு எங்களை இதற்கு மேலும் இந்த இடத்தில் நின்று போராட வைக்காமல் சுமூகமான ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்று போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றார்கள். வருண்யா. செந்தமிழ், விவரங்களுக்கு நன்றி.